அப்போஸ்தலர் 8:26. இது பிலிப்பிக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. சமாரியாவிலே ஒரு மாபெரும் எழுப்புதல். எங்கு பார்த்தால் எழுப்புதலின் தீ. ஜனங்கள் திரள் திரளாய் மனம் திரும்புகிறார்கள். அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம். பேய்கள் ஓடுகிறது. அடுத்து அதாவது அன்பானவர்களே, ஆவியானவர் பலமாய் கிரியை செய்கிறார். ஆனால் ஒரு நாள் 26 கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்திர மார்க்கமாய்ப்போ. மாபெரும் அறுவடை, மாபெரும் உயர்வு, மாபெரும் மகிழ்ச்சி, ஆவியின் உச்சக்கட்டம். பிரபலங்கள் பெயர், புகழ், பிரஸ்தாபம், வல்லமை, அபிஷேகம் எல்லாம் சூப்பர். ஆனால் திடீரென்று ஆண்டு சொல்கிறார், வனாந்திர மார்க்கமாய்ப்போ. இது ஆண்டவர் தானா இல்லை அசுத்தாவியா? இல்லை. God allows. இப்படி சொன்னால் புரியும். God allows our upset. பல்லங்கள் அப்செட் பண்ணி தான் செட்டப்பே பண்ணுறாரு. திரையிலே பாருங்கள், அப்செட் திருப்பி போட்டிங்கன்னா செட்டப். வனாந்திரத்திற்கு போ. அது சாத்தியமாக ஊழியர்கள் வளர்கிறது, ஆத்துமாக்கள் வளர்கிறார்கள், சபைகள் வேகமாய் பரவுகிறது. வல்லமை, அபிஷேகம், நான் ஸ்டாப் சர்வீஸ், எல்லாமே எல்லாம் புதிய புதிய அபிஷேகம், புதிய புதிய கிருபைகள். தேவன் சொல்கிறார், வனாந்திரத்துக்கு போ. அடுத்த வசனம் அன்பானவர்களே, 29. ஆவியானவர், நீ போய் ரத்தே சேர்த்துக்கொள் என்று புளிப்போடு சொன்ன தெரிஞ்ச வசனம் தான். கைடன்ஸ் இன் யுவர் கன்ஃபியூஷன். கவனியங்கள், கைடன்ஸ் இன் யுவர் கன்ஃபியூஷன். குழப்பம்தான், நன்றாக கவனிக்க வேண்டும் ஊழியர்கள், விசுவாசிகள். கைடன்ஸ் இன் யுவர் கன்ஃபியூஷன். உன்னுடைய குழப்பங்களிலே உன்னை வழிநடத்துகிறவர். 1000 குழப்பங்கள், செய்யலாமா செய்யக்கூடாதா, ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கக்கூடாதா, யோசித்து பாருங்க. அவன் கர்த்தருடைய வசனத்தை சாட்சி அறிவித்து சொன்ன பின்பு அந்த கிராமங்களில் அநேக அதாவது எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள். ஜனங்கள் திரள் திரளாய் வருகிறார்கள். அற்புதங்கள், வல்லமை, அபிஷேகம். 8:6, அவன் செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அடுத்த வசனம் 7, அநேகரிலிருந்து அசுத்தாவிகள் சத்தத்தோடு கூப்பிட்டு புறப்பட்டது. திபீர்வாதக்காரரும் சப்பானிகளும் சுகமாட்டப்பட்டார்கள். அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம். இப்படிப்பட்ட நேரங்களில் வனாந்திரம். திரும்ப சொல்லுகிறேன், கைடன்ஸ் இன் யுவர் கன்ஃபியூஷன். குழப்பமாக வாழ்க்கையே குழப்பம், வாழ்க்கையே தயக்கங்கள் இல்லை என்பது தேவ பிள்ளைகளே. இன் யுவர் கன்ஃபியூஷன் காட் வில் கைட் யூ. உன் குழப்பத்தின் நேரங்களிலே நான் வழிநடத்துகிற கர்த்தர். அது எனக்கு அந்த வார்த்தை வந்திருக்குமே ஆனால் நான் போயிருப்பேனா கேள்வி தான். உங்களுக்கு இந்த வார்த்தை வந்தால் நீங்கள் போயிருப்பேனா கேள்வி. பிகாஸ் ஐ எம் வெல் செட்டில்ட், ஐ எம் இந்த கம்ஃபர்டபுள் ஜோன். அதை விட்டுட்டு யாரும் எதையும் போகிறது பேசலாம், ஆனால் கடினம். எங்கே போய் சொல்ல, வனாந்திரத்தில் அட்ரஸ் தெரியாது, யாரை சந்திக்க போகிறார் தெரியாது, நபர் யார் ஒன்றுமே தெரியாது. நோ ப்ரீ அஜெண்டா, ஒரு ப்ரோக்ராம் இல்லை, போ அவ்வளோதான், யாரை தெரியாது. அப்படின்னா நல்லா வெல் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பார். இல்லை. வென் காட் கைட்ஸ் யூ இ எக்யூப்ஸ் யூ, வென் காட் கைட்ஸ் யூ இ ப்ரொவைட்ஸ் யூ. உன் குழப்பத்தில் உன்னை வழிநடத்துகிற தேவன். கைடன்ஸ் இன் தி கன்ஃபியூஷன். குழப்பமா தயக்கமா கலக்கமா உன் வாழ்விலே நடத்துகிற கர்த்தர். எல்லாவற்றுக்குமே காரணம் வசந்த கேட்டு பாருங்களேன், நான் சொல்ல வசனம், போ என்றார் அந்தப்படி அவன் எழுந்து போனான். அந்த உறவு இல்லைன்னா வார்த்தை கேட்காது.